உடனே இனிக்கோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா இருக்கு ஓகே ஒரு விஷயத்தை தவிர்த்து என்ன அப்படின்னா ஓவர் கான்பிடென்டா இருக்காப்ல. சரிங்க, ஓவர் கான்பிடென்ட் அப்படின் போது அதுக்கான எக்ஸாம்பிள் இனிக்கோ கொடுத்தாருலையா, அது ஏத்துக்கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, யார் தலைவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இனிக்கோ வந்து கொஞ்சம் அவரு கிடையாது இந்த அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அந்த டீம்ல போவதுனால சரணம் வந்து முக்கிய பங்கு வகிச்சாப்லன்னு வச்சுக்காங்களா, அதனால கூட இந்த ஒரு பதில் இருக்கலாம். அது வந்து கேஷுவல் டாக்கா தான் பேசியிருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு போது ஜெயிச்சிடலாம், கப்பு முக்கிய கப்பு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு போது, சார் இம்யூனிட்டி நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லும்போது அது மத்தவங்களை மட்டமா பாக்குற மாதிரி இல்ல. நீங்க கேள்வியே கேட்டப்ப என்ன அப்படின்னா, என்னன்னா இவர்லாம் வந்து சரியா இல்ல, நீ விளையாடிடுவேன், நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றது வேற. அவர் சொன்னது வந்து ரொம்ப கேஷுவலா கப்பு அடிச்சிடலாம், ஒண்ணு கவலைப்படாது. அப்படிதான் வந்து ஒரு டீம்ல இருக்கும்போது தோத்துறோம்னு சொல்ல முடியும். ஒரு சந்தோஷமா வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க, பாசிட்டிவா தான் பேசுவாங்க. இது வந்து அவருடைய என்ன சொல்ற அவருடைய வருத்தத்தை வந்து இந்த மாதிரி முலாம் பூசி அவர் சொன்னார், அதுதான் மேட்டர். இது ஒரு விஷயம் இருக்கு, ஆனா ப்ரோமோ கட் பண்றவங்க ரொம்ப தெளிவா கட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் நிறைய சொல்லி இருந்திருக்கலாம் உள்ள. அது மெயின் எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரியும். சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக்ஸ் அண்ட் ஜாக்கி சினிமாஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேற ஒரு எபிசோட் சந்திக்கலாம். அவர் நன்றி கூறுவோம். உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.